ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்துடைய பெருமைகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைய தினம் கிருஷ்ண பரமாத்மாவோடு தொடர்புடைய தேவி பாகவத பாராயண பலனை சிந்திக்க இருக்கிறோம் குலத்திலே போஜர்கள் அப்படின்னு ஒரு வம்சத்தவர்கள் இருந்தார்கள் அவர்களும் துவாரகையிலே வசித்தவர்கள்தான் அதில் சத்ராஜித் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த சத்ராஜித்து சூரிய தேவனை நித்தியமும் வழிபட்டு அவருடைய பூரண அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் அதன் மகிமையினாலே சூரிய பகவான் அவருக்கு ஒரு முறை காட்சி கொடுத்து தன்னுடைய சூரிய லோகத்துக்கே அவரை அழைத்து சென்று அவருக்கு ஷமந்தக மணி அப்படிங்கிற ஒரு மணியை அனுகிரகம் பண்ணுறார் அதோடு அதற்குரிய மந்திரங்களையும் அவருக்கு உபதேசம் செய்து வைத்து விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து இந்த சமந்தக மணியை பூஜித்தாய் ஆனால் எட்டு பாரம் தங்கம் ஒரு நாளைக்கு இது உனக்கு கொடுக்கும் இதன் மூலமாக நீயும் உன்னுடைய சுற்றத்தாரும் நலமோடு வாழுங்கள் அப்படின்னு சூரிய பகவான் அவருக்கு அனுகிரகம் செய்து கொடுத்தார் மீண்டும் மகிழ்ச்சியோடு சமந்தக மணியோடு துவாரகைக்கு வந்த சத்ராஜித் அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனைகள் எல்லாம் செய்து மணியை பூஜிக்கிறார் அந்த பூஜையுடைய பலனாக அவருக்கு தினம் எட்டு பாரம் தங்கம் கிடைத்து கொண்டே இருக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய செல்வத்துக்கு சமமாக செல்வம் இவரிடத்திலும் வந்து விடுகிறது அப்படி சமமாக வருகிற போது செல்வ செருக்கோடு அவர் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சத்ராஜித்துடைய தம்பி பிரசேனஜித் அப்படின்னு பேர் பிரசேனஜித் என்ன பண்ணுறார் அந்த மணியை கோர்த்து மாலையாக தான் அணிந்து கொள்ளுகிறார் அணிந்து கொண்டு காட்டுக்கு போகிறார் வேட்டையாடுறதுக்காக குதிரை மேலே போகிறார் போன இடத்துல என்ன ஆகுது ஒரு சிங்கம் எதிர்ப்பட்டு வந்து அவர்களை தாக்குகிறது சிங்கத்தை வேட்டையாடும் முயற்சியிலே சிங்கம் என்ன பண்ணுது அவரை கொன்று விடுகிறது குதிரையையும் கொன்று விடுகிறது பிரசேனஜித்தையும் கொன்று விடுகிறது கொன்று இல்லாமல் அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷமந்தகவணி அது ரொம்ப வெளிச்சமாக ரொம்ப அற்புதமான ஒரு மயமானது அதாவது அது ஏதோ ஒரு பொருள் போலன்னு அப்படின்னு நினைத்து கொண்ட சிங்கம் என்ன பண்ணுது அதை தன்னுடைய வாயிலை கொண்டு அப்படி நடந்து போகிறது இதை அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இராமாயண காலத்திலே அவதாரம் செய்திருக்கக்கூடிய ஜாம்பவான் கரடியுடைய கரடியுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியவர் ஜாம்பவான் பார்த்துட்டார் ஜாம்பவான் என்ன பண்ணுறார் அந்த சிங்கத்தோடு போரிட்டு அந்த சிங்கத்திடம் இருந்த செமந்தகமணியை எடுத்து கொண்டு போய் தனது இல்லத்திலே வசிக்கக்கூடிய குழந்தைகளிடத்திலே அவர் அதை கொடுத்துட்டார் அவர்கள் அதை ஒரு விளையாட்டு பொருளாக நினைத்து கொண்டு சந்தோஷமாக அந்த குகைக்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காட்டுக்கு போன தன்னுடைய தம்பி திரும்பி வரலை அப்படின்னு சொல்லிட்டு சத்ராஜித்து ரொம்ப வருத்தப்படுகிறார் ஒரு காலகட்டத்தில் என்னென்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிருஷ்ணருக்கு இவர்கள் மீது பொறாமை ஏற்பட்டு விட்டது தனக்கு சமமான செல்வத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தான் கிருஷ்ணர் தான் பிரசேனஜித்தை வஞ்சகமாக கொன்று விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு வதந்தி பரவ ஆரம்பிக்கிறது துவாரகை முழுக்க எல்லோரும் இப்படி பேசுவதை கண்ணன் கேள்விப்படுகிறார் அவருக்கு ரொம்ப வருத்தம் என்ன இதை நம்ம மக்களே இப்படி நம்ம எல்லாம் இப்படி பேசுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி தன் மீது விழுந்திருக்கக்கூடிய அந்த வீண் பழியை அகற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலே காட்டில் என்னதான் நடந்தது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுவதற்காக கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறார் அவர் எந்த காட்டுக்கு போனாரோ அதே காட்டுக்கு போகிறார் போகிற வழியில் அந்த காட்டு இடத்துல பார்க்கிற போது ஒரு இடத்துல இவருடைய பிரசேனஜித்துடைய உடலும் கிடக்குது அந்த மாண்டு போன குதிரையுடைய உடலும் கடக்கிறது பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார் வருத்தப்பட்டவர் சிங்கத்து இடத்துல அவர்கள் போரிட்ட அந்த சூழ்நிலை அந்த அடையாளங்கள் எல்லாம் அங்கே தெரிகிறது சிங்கம் நடந்து போன அடையாளமும் இருக்கு சரினா அதை பின்தொடர்ந்து போனால் அந்த இடத்துல சிங்கமும் மாண்டு கிடக்கிறது சிங்கமும் ஆண்டு கிடக்குதே என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு பக்கத்தில் பார்த்தா கரடியுடைய கால் தடங்கள் எல்லாம் இருக்கிறது அப்போ யோசிக்கிறார் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கரடியானது இந்த சிங்கத்தை தாக்கிவிட்டு தான் அந்த மணியை எடுத்திருக்கணும் அப்படின்னு முடிவு செய்து அதோடைய கால் தடத்தை தொடர்ந்து போகிறார் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ளே ஜாம்பவான் அவருடைய குடும்பத்தோடு வாழ்வதை பார்க்கிறார் பார்த்து அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய காவலர்களை அந்த குகைக்கு வெளியில் நிறுத்திவிட்டு இவர் உள்ளே போகிறார் போனால் அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த ஷமந்தகமணியை வைத்து கொண்டு விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் சரின்ட்டு அந்த இடத்துல அதை கேட்கிற போது அந்த குழந்தைங்க என்ன பண்ணிவிடுத்து திடீர்னு புதுசாக ஒருத்தர் வந்து ஷமந்தகமணியை கேட்டதும் குழந்தைங்க என்ன பண்ணும் யாரோ புதுசாக வந்து கேட்க அதுங்க என்ன பண்ணிடுதுங்க தன்னுடைய அம்மாவை கூவி அழுது அழைக்க ஆரம்பித்து விட்டது குழந்தைங்கள்லாம் அப்படி சத்தம் போட்டதும் அவங்க அம்மா வந்து என்னன்னு பார்க்குற போது தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதோ ஆபத்து போல அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவானும் அந்த இடத்துல வந்து பார்க்கிறார் பார்த்த அவருக்கு ரொம்ப கோபம் வருகிறது யார் அது மணியை பறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பவர் கடந்த அவதாரத்திலே ராமனாக இருந்தவர் தான் இப்போ கிருஷ்ணராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் உணரவில்லை உணராமல் என்ன பண்ணுறார் அவரிடத்திலேயே அவர் சண்டை போட ஆரம்பிக்கிறார் போர் புரிய ஆரம்பிக்கிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் போர் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் ரெண்டு பேருக்கும் போர் நடக்கிறது யாருமே யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது வெளியில் காவலுக்கு நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் காத்திருந்தார்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பொறுமை போயிடுது உள்ளே போனால் தனக்கும் ஆபத்து வரும் ஏன்னா உள்ளே இவர்கள் போர் புரியக்கூடிய சத்தம் அந்த வலிமையான சத்தம் இவர்களுக்கு கேட்கிறது அதனால் அவங்க என்ன பண்ணாங்க வாசலில் இருந்தவங்கெல்லாம் திரும்பவும் துவாரகைக்கே வந்து நடந்த விஷயங்களை எல்லாம் எல்லோரிடத்திலும் சொல்லுகிறார்கள் சொன்னதும் எல்லோருமே அதுக்கப்புறம் சத்ராஜத்தையே நிந்திக்க தொடங்குகிறார்கள் நீ தான் தேவையில்லாமல் வீண் அபவாதம் கண்ணன் மேலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டுகிறார்கள் இந்த நிலையிலே வசுதேவருக்கு ரொம்ப வருத்தம் ஒரு ராஜாவையே குதிரைய கொன்ன சிங்கம் அந்த சிங்கத்தையே கொன்ன ஒரு மிக பலவாந்த கரடியோடு தன்னுடைய மகன் போர் புரிந்து கொண்டிருக்கிறாரே தன் பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் ரொம்ப வருத்தப்படுறார் ஏன்னா அந்த கரடியுடைய பலத்தை கேள்விப்பட்ட பிறகு அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ரொம்ப வருத்தப்படுகிற போது நாரத மகரிஷி அந்த பக்கமாக வீணாகாணம் செய்து கொண்டு வந்து கொண்டிருப்பதை பார்த்து நாரதர் இதற்கு ஏதேனும் மாற்று வழி உண்டா தன் மகனை காப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவர் கேட்கிறார் அப்போ நாரத மகரிஷி சொல்கிறார் அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வசுதேவரே அன்னை பராசக்தியை பூஜிக்கிற போது அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலே கிருஷ்ணன் ஜாம்பவான் ஜாம்பவானையும் வென்று சமந்தகமணியோடு ஜாம்பவதியையும் திருமணம் செய்து கொண்டு விரைவிலேயே இங்கு வருவார் அதனால நீங்கள் வந்து மாதம் தேதி திதி நட்சத்திரம் இது எதையுமே பார்க்க வேண்டாம் உடனடியாக அம்பிகைக்கு ஒன்பது நாட்களும் தேவி பாகவத பாராயணம் அப்படிங்கிற அந்த தேவி பாகவத கதாசிரவணத்தை ஒன்பது நாட்கள் செய்யுங்கள் நிச்சயமாக கிருஷ்ணர் விரைவிலேயே திரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல சொல்கிறார் அப்போ நாரதர் சொன்னதை கேட்டதும் அவருக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது ஒரு சம்பவம் ஏற்படுகிறது ஏன்னா நாரதர் அம்பிகையுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறார் அப்போ வசுதேவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது நாரதரே எனக்கு திருமணம் நடந்தபோது தேவகியுடைய எட்டாவது கர்ப்பத்திலே புத்திரன் மூலமாக கம்சனுக்கு மரணம் உண்டாகும் அப்படின்னு வானொலி எழுந்தது அதை கேட்ட மா பாவியான கம்சன் என்ன பண்ணா என்னையும் தேவகியும் சிறையிலே வைத்து கொடுமை செய்தான் எங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனேயே கொன்று கொண்டே வருகிறான் இதனால் தேவகி ரொம்பவும் வருத்தப்பட்டார் இதுபோல எனக்கு பிறந்த ஆறு பிள்ளைகளையுமே கம்சன் கொன்றான் அப்போ எங்கள் குல குருவாகிய கர்க மகரிஷியை நாங்கள் ரகசியமாக அழைத்து நானும் என் மனைவியும் வணங்கி எங்களுக்கு பிறந்த ஆறு பிள்ளைகளையுமே கம்சன் கொன்று விட்டான் இனிமேலாவது தீர்க்கமான ஆயுளோடு கூடிய புத்திரப்பேறு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள்தான் எங்களுக்கு ஒரு வழி செய்ய வேண்டும் இது கம்சனுக்கு தெரியாமல் மிகவும் அந்தரங்கமாக நடக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் கர்காச்சாரியாரும் எங்களது வேண்டுகோளுக்கு இணங்கி துர்காதேவியனுடைய தத்துவத்தை எங்களுக்கு உபதேசம் செய்து பக்தர்களின் சகல துக்கங்களையும் போக்குவதனாலேயே மகேஸ்வரிக்கு துர்கை அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கிறது அந்த அம்பிகையை வணங்கக்கூடிய பக்தனது குடும்பத்திலே சகல நன்மைகளையும் தேவி உண்டாக செய்வாள் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் துர்காதேவியை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார் இப்போ நாங்கள் என்ன சொன்னோம் குருநாதா நாங்கள் இப்போது கம்சனால் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையிலே நாங்கள் எப்படி அம்பிகையை முறைப்படி பூஜிக்க முடியும் அதனால் நீங்களே எங்கள் சார்பாக உங்களுடைய இடத்திலே துர்காதேவியை பூஜித்து எங்களுக்கு புத்திரப்பேர் உண்டாகும்படி சண்டிகாதேவியுடைய திருவருளை நீங்கள்தான் வாங்கித்தர வேண்டும் அப்படின்னு நாங்கள் வேண்டினோம் அதன்படியே முனிவர் விந்தியமலைக்கு சென்று பல பிராமணர்களோடு பரமேஸ்வரியை பூஜித்தார் ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் முதலானவற்றையும் பல மகா மந்திரங்களையும் ஜபித்து பூஜித்தார் அந்த பூஜை முடிவு நாள் ஒரு அசரீரி எழுகிறது முனிவரே தேவகி வசுதேவருடைய எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் சகல நியம நிஷ்டைகளோடு என்னை நீ வழிபட்டதால் நான் உமக்கு காட்சியளித்திருக்கிறேன் மகாவிஷ்ணு என்னுடைய சொற்படி வசுதேவருடைய தர்மபத்தினியான தேவகி இடத்திலே ஒரு குமாரனாக அவதரிப்பார் அஜ்ஞானிகளின் கண்களுக்கு அவர் ஒரு சாதாரண குழந்தை போலவே விளங்குவார் கம்சனுக்கு பயந்திருக்கக்கூடிய வசுதேவர் ஒரு இரவிலே அந்த குழந்தையை எடுத்து சென்று நந்தகோபனுடைய பத்தினியான யசோதையின் படுக்கையிலே தூங்கச் செய்துவிட்டு விட்டு வருவார் அதே சமயத்திலே யசோதையிடம் பெண் குழந்தையாக அவதரிக்கும் என் அம்சத்தையும் வசுதேவர் எடுத்துக்கொண்டு மதுரையில் உள்ள சிறைக்கு சென்று விடுவார் அந்த பெண் குழந்தையை பார்த்ததும் அதுதான் எட்டாவதாக பிறந்த குழந்தை என்று கம்சன் நினைத்து கொண்டு உடனே அந்த பெண் குழந்தையை கொல்ல எண்ணி அதன் ரெண்டு கால்களையும் தன்னுடைய கைகளாலே பிடித்து தூக்கி ஒரு பாறையின் மீது துணி துவைப்பது போல ஓங்கி அறைவான் அப்போது அந்த பெண் குழந்தை கம்சனுடைய கையிலே இருந்து திமிரி விடுபட்டு வானவெளிக்கு எழும்பு சென்று உருவமாக காட்சி தருவாள் அதன் பிறகு அவள் அங்கிருந்து மறைந்து இந்த விந்தியமலையிலே என்றென்றும் வாசம் செய்து வருவாள் என்று அந்த வானொலி வாக்கு கூறியது அதன் பிறகு கர்கமுனிவர் துர்கையுடைய பூஜையை சிறப்பாக முடித்து கொண்டு வந்து தேவியின் திருவருளை எங்களுக்கு வழங்கினார் அன்று முதல் அசரீரி வாக்குப்படியே அனைத்துமே நிகழ்ந்தது நான் அந்த சக்தி தேவியுடைய அருமை பெருமை அளவிட முடியாதது என்பதை அன்றே அறிந்து கொண்டேன் அதையேதான் இப்போது நீங்களும் எனக்கு நினைவுபடுத்திருக்கிறீர்கள் எப்படியும் என் மகன் கிருஷ்ணன் என்னிடம் திரும்பி வந்துவிட வேண்டும் இந்த விருப்பம் நிறைவேற நீர் கூறியபடி ஸ்ரீ தேவி பாகவத நவா யத்தை விதிப்படி நடத்த நான் தயாராக இருக்கிறேன் நீரே குருவாக இருந்து தேவி பாகவத கதாசிரவணத்தை நடத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு நாரதரை வசுதேவர் வேண்டி கேட்டுக்கொண்டார் நாரதரும் அவ்வாறே சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார் நல்ல முறையிலே நடத்தி கொடுத்து முடிக்கிற அதே சமயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கரடிராஜனான ஜாம்பவான் பலவாராகவும் கை முஷ்டியாலே குத்திக் கொண்டு கலைப்படைய ஆரம்பிக்கிறார் அதோட கிருஷ்ணருடைய கையடிகள் தன் உடம்பின் மீது படும் போதெல்லாம் அவருக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய கை அடிகளாக இருப்பதையும் ராமபக்தனான ஜாம்பவான் உணர ஆரம்பிக்கிறார் உடனே ஸ்ரீராமரே இப்போது தாங்கள் தான் கிருஷ்ணராக உருவிலே வந்து விளங்குகிறீர்களா சுவாமி என்னை மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உணர்ந்து புரிந்து கொண்டு கண்ணனை வளம் வந்து வணங்குறார் அப்போதான் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது அதோடு என்ன பண்ணுறார் தன்னுடைய இவ்வளவு நேரம் உங்களோடு நான் மல்யுத்தம் செய்து விட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு சமந்தகமணியையும் சுவாமியிடத்திலேயே கொடுத்துவிட்டு தன்னுடைய குமாரியாக விளங்கக்கூடிய ஜாம்பவதி அப்படிங்கிற அழகான கன்னிப்பெண்ணையும் கிருஷ்ணருக்கே திருமணம் செய்து கொடுத்து சகல மரியாதைகளோடும் கிருஷ்ணரை துவாரக் துவாரகைக்கு அனுப்பி வைக்கிறார் கிருஷ்ணன் துவாரகைக்கு புறப்பட்டு வந்தார் சரியாக இங்கே அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த தேவி பாகவத நவாயக்யம் பூர்த்தி அடையும் போது அங்கு அனைத்தும் நடந்து அவர் வருவதை பார்த்து வசுதேவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் நாரதரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்களை எல்லாம் வரவேற்று கிருஷ்ணரையும் ஜாம்பவதியையும் வரவேற்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சடங்குகளையும் ரொம்ப அழகாக செய்து அம்பிகையுடைய பெருமையை அனைவரிடத்திலே சொல்லி புகழ்ந்து சந்தோஷமாக பேசிவிட்டு நாரத மகரிஷி விடைபெற்று கொண்டு தன்னுடைய பிரம்மலோகத்துக்கு புறப்படுகிறார் அப்படி அம்பிகையுடைய அனுகிரகத்தினாலே ஜாம்பவானுக்கு வந்திருப்பது யார் என்பதை உணர்த்தி கிருஷ்ணருக்கு ஜாம்பவதியோடு திருமணம் நடைபெறுவதற்கு இந்த தேவி பாகவத பாராயணம் நலம் செய்திருக்கிறது அப்படிங்கிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சரித்திரம் இந்த தேவி பாகவத கதாசிரவணம் அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் இனி கேட்க இருக்கிறோம் அடுத்த கதை முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு சொல்கிறார் இதே மாதிரி அங்கே வேறு ஒரு சரித்திரம் நடந்தது தேவி பாகவத கதாசிரவணத்தினாலே அவருக்கு கிடைத்த நன்மை என்ன அப்படிங்கிற அந்த கதையை நாளைய தினம் சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு படுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி